அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவைத் தலைவராக மரியாதைக்குரிய இன்றைக்கு அனைத்து தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் உணவருந்து விட்டு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் உணவருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஏன் இந்த நிலை வந்தது சிந்தித்து பார்க்க வேண்டும். கழகத்தில் சில தலைவர்கள் திமுகவோடு கைகோர்த்த காரணத்தினால் தொண்டர்கள் இந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார்கள். தமிழகத்தில் பிற கட்சிகள் அரசியல் செய்கிறதா, தமிழகத்தில் திமுக ஆட்சி புரிகிறதா என்று கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்பதை தெரிவித்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் அம்மா அவர்களின் கொட்கால ஆட்சியை 4 காலத்துக்கு மேல் சிறப்பான முறையிலே ஆட்சி புரிந்த திமுகவின் முக ஸ்டாலின் பொறாமை இயலாமை கண்டு எரிச்சலுற்று கழக அரசுக்கு இன்று கவிழ்ந்துவிடும், நாளை கவிழ்ந்துவிடும் என்று முதல்வர் கனவில் மிதந்து அதே போல திமுகவின் தோழமை கட்சி எல்லாம் இணைத்து அதிகமாக தனது ஆளுமை திறனால் அம்மாவின் அரசை சிறப்பாக வழிநடத்தி அற்புத திட்டங்கள் தந்தவரும் அஇஅதிமுக இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோர் மறைவுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் நடந்து முடிந்த 16வது சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே கலை ஆட்சியை கொண்டு வருவதற்கு தன்னை வருத்தி தமிழகம் முழுவதும் 20,000 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றும் பயணம் செய்த அம்மா அவர்களுக்கு மெரினா கடற்கரையிலே அற்புதமான நினைவிடத்தை எளியுடன் அமைத்து 80 கோடி செலவிலே தந்தவர் அந்த எடப்பாடியார் அவர்கள். அதை திறந்து வைத்தவர் அந்த எடப்பாடியார் அவர்கள். மெரினா கடற்கரையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 100 ஆண்டு வளைவு ஏற்படுத்தியவர் அந்த எடப்பாடியார் அவர்கள் என்று கூறி